கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லாகவே போராட ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு. இன்னமும் அது விடாமல் தொடர்ந்து மியூட்டேட் ஆகும்போது ஸ்டெயின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், செகண்ட் வேவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ என்னதான் புது புது வைரஸ் வந்தாலும் சரி, அல்லது இருக்கிற கொரோனா வைரஸே புதுசு புதுசாக மியூட்டேட் ஆகி வந்துட்டே இருந்தாலும் சரி, ஒரே விஷயம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கரெக்டாக வச்சுக்கிறது மூலமாக தான். ஸோ எப்படியெல்லாம் இந்த நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சத்துகள் அப்படின்னு பார்த்தா விட்டமின் டி அண்ட் விட்டமின் சி. இப்போ நம்ம எல்லாருமே லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தே வெயில் படாமல் நம்மளோட விட்டமின் டி வந்து அதிகப்படியாக குறைஞ்சிட்டே போகுது. இன்றைக்கி எந்த நோயின்னு போனாலும் விட்டமின் டி எடுக்கும்போது எல்லாருக்குமே டபுள் டிஜிட்டில் சிங்கிள் டிஜிட்டில் கூட இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த விட்டமின் டி வந்து அளவுக்கு கம்மியாகும்போது கண்டிப்பாக இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம இத்தனை நாளாக என்னென்னலாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் நினச்சோமோ அது எல்லாத்துலேயும் தான் விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, பைனாப்பிள், கொய்யாப்பழம், கிவி, கிரேப்ஸு, இந்த மாதிரியான பழங்களில் தான் அதிகமாக இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம சளி பிடிச்சிரும் சாப்பிட்டா சாப்பிட்டான்னு சொல்லி குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வரைக்குமே யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அதனால் விட்டமின் சியும் வந்து குறையுது. பட் இது ரெண்டும் தான் வந்து மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு காரணமாக அடிப்படையாக இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் லாக்டவுன் போட்டாலுமே திருப்பி லாக்டவுன் போட்டாலுமே அவங்கவுங்களோட டெரஸ்லேயோ அல்லது பால்கனிலேயோ அது கொஞ்சம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். காலையில் 7-9 மணி வெயில்லையும் மாலை சன்செட்டில் 4-5 o'clock சூரிய ஒளியிலையும் நம்ம படும்போது நம்மளோட விட்டமின் டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்லிக்காய், இஞ்சி இந்த மாதிரியான விஷயங்களை பதப்படுத்தி வெயிலில் வச்சு எடுக்கும்போது அந்த ஃபுட் வந்து விட்டமின் டி அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாகவும் நமக்கு விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நெல்லிக்காய், இஞ்சி அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு காயக்கல்ப மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கு. இஞ்சியும் வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை. அதனால் காயக்கல்பம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது காயக்கல்பம். ஸோ இந்த காயக்கல்பத்தில் நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ ஏன்னா அதில் விட்டமின் சியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலை கிளென்ஸ் பண்ணி சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யுது. ஸோ இதை மாதம் ஃபுல்லாகவோ நாள் ஃபுல்லாகவோ எனக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கல, நான் வந்து ரொம்ப பிஸியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கிறவங்களும் பதப்படுத்தி யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தா, நெல்லிக்காய் அல்லது இஞ்சி வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டு ஆவியில் வேக வைக்கணும். ஸோ இட்லி பாத்திரத்திலே கூட நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு ஸ்டீம் குக் பண்ணதை வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது அந்த சூரிய ஒளி வந்து அந்த ஃபுட்டில் பட்டு அந்த விட்டமின் டி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்கும். ப்ளஸ் அதை வந்து நம்ம ஒரிஜினலான தேனில் வந்து போட்டு பதப்படுத்திட்டு டெய்லியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், மாலை வேளைகளில் ஒரு 2 துண்டு இஞ்சி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே நெல்லிக்காய் மூலமாக நுரையீரல் வந்து வலுப்பட்டு இஞ்சி மூலமாக நுரையீரல் வந்து சுத்தமடையும். இது மீறி யாருக்காவது ஏதோ ஒரு ஃப்ளூவோ அல்லது இன்ஃபெக்ஷனோ வைரஸோ உள்ளே போயிட்டு நுரையீரலை போய் தாக்கும்போது இனிஷியலாக அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு குழாய்கள் வந்து சுருங்கிடும். எப்படி தொட்டா சின்னிங்கி செடி வந்து தொட்டா சுருங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் விரிவடையதோ, ஒரு சிலருக்கு அந்த சுருக்கம் வந்து சரியாக விரிவடையாமல் போகும்போது வீசிங், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நுரையீரலே தாக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி மரணம் வந்து விளையுது. ஸோ அதனால் இந்த சுருங்கின மூச்சுக்குழாய் எப்படி விரிவடையும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பிராங்கோ டைலேட்டர், அதாவது சுருங்கினது விரியக்கூடிய பிராங்கோ டைலேட்டர் ஆக்ஷன் உள்ள ஹர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஓமோ, பச்சை கற்பூரம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக கற்பூராதி தைலம், இது ரெண்டும் சேர்ந்த தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடிய அந்த கற்பூராதி தைலத்தை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு வர ஒருத்தரம் கொடுக்கலாம். வர ஒருத்தரம் அப்படின்னா இரும்பு சட்டியில் நார்மல் ட்ரை காட்டன் கிளாத்தை வந்து வச்சு வச்சு கொஞ்சம் சூடு படக்கூடிய ஒரு அளவில் நம்ம நுரையீரலையும் ப்ளஸ் முதுகுலையும் வைக்கும்போது உங்களுக்கு பிராங்கோ டைலேட்டராக அது வந்து ஆக்ட் ஆகும். இதே இது வந்து சுவாசம் மூலமாக உள்ளே போகும்போதும் நுரையீரல் அந்த மூச்சு குழாய்கள் வந்து விரிவடையும். சுவாசம் மூலமாக எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் அதாவது எடிபிள் கேம்ஃபர்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம கபம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி இனிப்பு பதார்த்தங்களில் நம்ம பண்டைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பச்சை கற்பூரம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கும்போது கூட ஆட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் ஸ்வீட் லட்டுலாம் செய்யும்போது கூட பச்சை கற்பூரம் போட்டு செய்வாங்க. ஸோ அந்த பச்சை கற்பூரம் தான் எடிபிள் கேம்ஃபர்னு பேர். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக நுணுக்கிட்டு ஓமோ, மிளகு இது ரெண்டையுமே நுணுக்கி ஒரு பொட்டணமாக கட்டி அதை நம்ம அடிக்கடி இன்ஹேல் பண்ணும்போது மூச்சு குழாய்கள் வந்து நல்லாவே விரிவடையும். அடுத்தது நம்ம ஒரு வருஷ காலமாகவே பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணிஞ்சு நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வந்து அதிலே அடக்கி அடக்கி கார்பன் டை ஆக்சைடோடு சேர்த்து நம்ம சுவாசிக்கும் போது கண்டிப்பாக நுரையீரல், மூளை, நரம்பு மண்டலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான ஆராய்ச்சிகளும் சொல்லப்படுது. ஸோ அதனால்
நம்மளோட நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கூட்டத்தில் அல்லது பொது இடங்களுக்கு போகிறீங்களோ அங்கே முகக்கவசம் வந்து பயன்படுத்திட்டு, வீட்டில் இருக்கும்போது முகக்கவசம் பயன்படுத்தாமல் முடிஞ்சால் காலையில் 3-5 மணிக்கு உங்களோட பால்கனிலேயோ வாசல்லையோ அல்லது மாடியிலையோ போயிட்டு நல்ல ஒரு ஓசோன் ஃப்ளோர் இருக்கக்கூடிய அந்த அதிகாலை காற்றை வந்து நீங்கள் சுவாசித்து எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நுரையீரல் வந்து திருப்பி புத்துணர்ச்சி அடையும். ஸோ இதுக்கு வந்து பிராணாயமம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பிராணாயமம் வந்து காலையில் 3-5 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 மடங்கு உங்களுக்கு வந்து அதுக்கான பலனை வந்து அனுபவிக்க முடியும். மாலையிலையும் 4-5 மணிக்கும் உங்களுக்கு ஒரு 5 மடங்கான பலனை வந்து அனுபவிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேல் பண்ணும்போது 1:4, ஹோல்ட் பண்ணும்போது 4:4, அதை வெளியே விடும்போது 2:4. அதாவது இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல் இந்த மாதிரியான ப்ராசஸில் 1:4:2 இந்த ப்ரொபோஷனில் நம்ம பிராணாயமம் பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஸோ இது மட்டும் இல்லாமல் காலை நெல்லி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இந்த மாதிரியான ஃபார்முலேஷனை நம்ம எடுத்துக்கும் போதும், நைட் வந்து கடுக்காய் பொடியை வந்து சுடுதண்ணியில் கரைச்சி குடிக்கும்போது குடல் வந்து சுத்தம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா கபம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக குடலில் ஃபார்ம் ஆகி தங்கக்கூடிய இடம் தான் வந்து நுரையீரலாக திகழுது. அப்போது நைட்டில் வந்து கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கும் போதும் இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அடுத்தது, ஒருத்தங்களுக்கு ஃப்ளூவோ அல்லது கொரோனா வைரஸ் கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது அல்லது ஏதோ ஒரு கபம் சார்ந்த ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கபசுர குடிநீர் வந்து பயன்படுத்திட்டு வர்றது நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். நிறைய பேர் வீடுகளில் இப்போவுமே இருக்கும். ஸோ இந்த கபசுர குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளூ வந்துருச்சு அப்படிங்கிறவங்க காலையில் மத்தியானம் இரவு 3 வேளையுமே கஷாயமாக எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ குழந்தைங்களாக இருந்தால் 30 ml, பெரியவங்களாக இருந்தால் 60 ml வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 tablespoon அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு தண்ணி வந்து 2 glass அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கும்போது அது 1 glassாக குறையும் போது அதை வடிச்சுட்டு குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். எதுக்காக இந்த கஷாயம், ஏன் மாத்திரை வடிவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், பொதுவாக நமக்கு எந்த விதமான ஜுரமாக இருந்தாலும் குக்கி எண்ணெல் வந்து கேரடைஞ்சு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாது. அப்போது நம்ம லிக்விடாக எடுக்கும்போது உடனே அப்சார்ப்ஷன் ஆகாது, அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி கஷாயமாக குடிக்கிறோம். ஸோ 3 வேளையுமே இந்த மாதிரி கபசுர குடிநீர் குடிச்சிட்டு வரும்போது நுரையீரலும் வந்து நல்லா கிளென்ஸ் ஆகும், மேலும் ஃபீவரும் வந்து நல்லாவே சப்சைட் ஆகும். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஃபீவர் 103-104 மேலே போனால் தான் நம்மளோட மூளையை போய் பாதித்து வலிப்பு நோய் வந்து மரணம் ஏற்படுது. ஸோ அதனால தான் அந்த காலத்துலேருந்தே நம்ம திரைப்படங்களை கூட பார்த்துருக்கலாம், பேஷண்ட் வந்து ஜுரத்தினால படுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஈர டவலை வந்து நெத்தி மேலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, அதிகப்படியான டெம்பரேச்சர் நம்மளோட மூளையை போய் தாக்கி மூளை காய்ச்சல் வந்து மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் ஒரு கோல்டு வாட்டரில் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா டிப் பண்ணி ஈரம் இல்லாமல் பிழிஞ்சு அதை வந்து நெத்தியில் போடும்போது மூளையை தாக்கி மரணம் ஏற்படாமல் ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. ஏன்னா பயம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கு பாதி வந்து பயத்தினாலேயே குறையுது. ஸோ அதனால் பயம் இல்லாமல் நம்மளோட விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணி விட்டமின் சியும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டான பிராணாயம பயிற்சிகள் மூலமாக நுரையீரலை வந்து வலுப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, எந்த வைரஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்பட்டு நம்ம அதை மீண்டு வந்துடலாம்.